அனைவருக்கும் வணக்கம். பப்ளிக் போலீஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு சட்டத்தை குறிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், பேசிக் ரைட்ஸ் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் ரொம்ப அழகாக இன்றைக்கு அந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்காங்க. அது குயின் மரிசில் நடந்திருக்கின்ற நிறையா மாணவிகள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொள்வதை நான் பெரும் மகிழ்ச்சியாக கிடைக்கின்றேன். நம்ம கீதன் கேட்ட மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ வந்து பள்ளிப்பட்ட அந்த லீவ் விடுமுறை உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் தெரியுமில்ல, லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு சர்க்குலர் வருது, அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து என்ன எங்களுக்கு அறிவுறுத்துகிறார்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இப்போ நேற்று கூட ஐ திங்க் ஹெல்த் மினிஸ்டர் மாசனும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து லீவ் விடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை என்று சொல்லியிருக்காரு. பட் எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் பல இடத்துல வந்து இப்போ நியூஸை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து விட்டுட்டாங்களே நம்ம விடுவோமா, அங்கே புதுசாக இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. எங்களுக்கு நம்முடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் ஆலோசனை செய்து எங்களுக்கு என்ன அறிவுறுத்துகிறார்களோ அதுக்கு தகுந்தப்ப நமக்கு இல்லை அந்த மாதிரி இது வரைக்கும் டேட்ஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இல்லை அதே விஷயமா அதை பேசுறது. இது ஜென்ரலாக இப்போ நாங்கள் போகிற ஆலோசனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ ஆப்சன்டீஸ் இருக்கிறாங்க, அது என்ன ரீசன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதா நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆன்லைனில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 11 o'clock அந்த சிஓஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது இதை எப்படி நம்ம குறைக்கணும், இதை படிப்படியாக வாட் குட் பி த ரீசன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஆலோசனை பண்ண போகிறோம். குழந்தைங்க உள்ளபடியே வந்து ஒரு பயத்தினால் வராமல் இருக்கலாம். கிட்டத்தட்ட 21-22 நம்ம ஐடென்டிஃபை பண்ண ட்ராப் அவுட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 190,000 பேர் நம்ம ட்ராப் அவுட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டோம். 22-23 அவங்க ஸ்கூலில் சேர்த்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வந்திருக்காங்க, ஒரு 5 நாள் வந்திருக்காங்க, அப்புறம் வராமல் இருந்திருக்காங்க குழந்தை. இப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வராமல் இருந்தாலும் சரி, அட்டண்டன்ஸ் லேக் பார்க்காம அனைவருக்கும் ஹால் டிக்கெட் கொடுங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவனை என்கேஜ் பண்ணி அவங்க நம்ம எப்படி எழுத வச்சிடலாம் அப்படிங்கிற முயற்சி தான் இருந்துவிடும். ஏன்னா நம்ம ஹால் டிக்கெட்டே கொடுக்காம அந்த குழந்தைங்க அங்கேயே நம்ம கேர்டைல் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கான அந்த வாய்ப்பே இல்லாமல் மைண்ட் செட் அவன் அந்த மாதிரி அவன் செட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதையும் நாங்கள் வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் தட் ஷுட் பி சம் ரீசன் எதனால் வந்து அந்த குழந்தைங்க ஏதாச்சும் பயமாக இருக்கின்றதா, அதை சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்னால அவங்க எதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸ். ஸோ இதெல்லாம் ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸ் தஞ்சாவூர்லேயும் திருவாரூர்லையும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஃபுல் ரிவ்யூ மீட்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்டது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற சிஓஸ் வந்து காலை சிற்றுண்டி மூலமாக வந்து எவ்வளோ பேர் வந்து இப்போ ரெகுலராக ஸ்கூலுக்கு வராங்க, அதிகரிச்சிருக்கிறாங்கிறதுலேருந்து ஏன் 12th வந்து பசங்க வந்து இவ்வளோ ஆப்சென்ட் ஆகிருக்கிறாங்கிற முதற்கொண்டு அதில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதே ஒரு மைய பொருளாக நீ வைத்து நாங்கள் பேசவிருக்கின்றோம். அதே நேரத்தில் வந்து ஏப்ரல் 6th உங்களுக்கு வந்து 10th exam ஆரம்பிக்க போது அதில் ஏதாச்சும் ஒரு லாக் இருக்க வந்துருமோ அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ முன்கூட்டியாக ஃபோர்ஸி பண்ண வேண்டிய ஒரு கூட்டமாகவும் இந்த கூட்டம் இருக்கு. நல்லபடியாக செயல்படுது, அது மூலமாக வந்து மாணவர் சேர்க்கை இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸுங்கிறது இந்த அகாடமிக்லேருந்து இன்னும் நமக்கு நிறைய இன்க்ரீஸ் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் 2 phases இருக்கின்றது. ஃபஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சதில் வந்து நிறையா நமக்கு இன்க்ரீஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அதுதான் நமக்கு இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் கூட முதலமைச்சர் அது ரிப்போர்ட்டாக கூட கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது குழந்தைகள் வந்து இப்போ ரெகுலராக வராமல் இருக்கின்ற குழந்தைங்க இப்போ ரெகுலராக வர அளவுக்கான ஒரு முயற்சி வந்து செகண்ட் ஃபேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அடுத்த இந்த ஒரு கல்வியாண்டில் வந்து முழுமையாக அனைத்து பள்ளிக்கூடத்தும் வரும்பொழுது ரெகுலராக ஸ்கூலுக்கு வரதும் இன்க்ரீஸ் ஆகும், புதிதாக பள்ளிக்கூடத்தை சேர்றதும் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருந்தோம் சார், ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் அதை டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தோம், லாங் ஆப்சன்ஸ்லாம் வந்து கணக்கு தரும் சொல்லியிருந்தோம். பட் அதையே தாண்டி இப்போ வந்துருக்குறது எப்படி இருக்கு? இல்லை இப்போ நாங்கள் இந்த சிஓஸ் மீட்டிங்கில் போகும்போது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஏன் சம்டைம்ஸ் கரூரில் கூட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, திண்டுக்கல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மெயினாக இந்த சிஓஸில் அங்கே என்ன இஷ்யூஸ் எதனால் அப்படி வரல அப்படிங்கிறது வந்து தெரிந்து கொள்ள வேண்டியதுக்கு நல்ல ஒரு சூழலாக இருக்கும். இனி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி இனி இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது இவங்களிருந்து வருகின்ற கருத்துக்கள் மூலமாக கண்டிப்பாக நம்ம 2019 ஒரு டிப் இருந்திருக்கு. பட் 2019 வந்து கொரோனாவே வரல, 2020 தான் கொரோனா வந்து. பட் 2019 வெரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 49,000 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்கிறாங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ திங்க் 2019 இருந்து அந்த 11th நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ 12th எழுதலாங்கிற மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷனாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கிறது, இது எதனால் இந்த நடுப்புற 2 தடவை இந்த ஆல் பாஸ் போட்டபோது அவன் மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கிறது, ஆல் பாஸ் போட்டுருவாங்கன்னு நினச்சின்னா எழுதாமல் இருந்தேன், ஆல் பாஸ் போட்டுருவாங்கன்னு சொன்னால் படிக்காமல் இருந்தேன். ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாமே இதை பார்க்கறது இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் ரீசன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியோ எக்கனாமிக் ரிலேட்டடாக அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதுலேருந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் இந்த ரிப்போர்ட் மூலமாக முதலமைச்சர் கொடுக்கும்போது இதை இனி வருங்காலத்தில் வராமல் இருக்குது என்ன செய்யணும் நம்ம கண்டிப்பாக. இல்லை அந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் இல்லை, இப்போ ஆசிட்டிஸ் என்ன பிளான் பண்ணுமோ அதே டேட் சார். ஓகே.
பண்ணுங்க.